அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்கா மாற்றம் விவகாரத்தில் ஆளும் திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே யுத்தம் நீடித்து வருகிறது. செந்தில் பாலாஜியின் துறைகள் இரண்டு அமைச்சர்களுக்கு மாற்றியிருப்பதாக ஆளுநருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். முதலமைச்சரின் பரிந்துரை கடிதத்திற்கு விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பிய ஆளுநர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதை ஏன் குறிப்பிடவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர் பேசிய அமைச்சர் பொன்முடி, கடந்த 31 முதல்வருக்கு ஆளுநர் அனுப்பிய கடிதத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு உள்ளதால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கூறியிருந்தார். அந்த கடிதத்திற்கு மறுநாளே முதல்வர் அனுப்பிய பதில் கடிதத்தில் வழக்கு உள்ள காரணத்தினால் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என கூறியிருந்தார். அப்படியென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீதான வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவர் நீக்கப்பட்டாரா என கேள்வி எழுப்பிய பொன்முடி, வழக்கு இருப்பவர்களை நீக்க வேண்டுமானால் பாஜக அரசுக்குத்தான் ஆளுநர் கடிதம் அனுப்ப வேண்டும் என விமர்சித்து உள்ளார். முதல்வர் சொல்பவரைத்தான் அமைச்சராக ஆளுநர் நியமிப்பார் எனவும் அதுதான் அவரது வேலை எனவும் அவர் கூறியுள்ளார். பாஜகவின் முகவராக ஆளுநர் செயல்படுகிறார் என்பது கடிதங்கள் மூலமாக தெரிகிறது எனவும் அரசின் அதிகாரங்களில் ஆளுநர் தலையிடுகிறார் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். Thank you.